முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உடல்நலக்குறைவு காரணமாக தில்லி ராணுவ மருத்துவமனையில் காலமானார். அவருக்கு வயது 84. முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உடல்நலம் பாதிக்கப்பட்டு தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கடந்த மாதம் 10ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். மூளையில் ஏற்பட்ட கட்டியை அகற்றுவதற்காக அன்றைய தினம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. பின்னர் நுரையீரல் தொற்று மற்றும் கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதையடுத்து மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் நேற்று மாலை அவர் காலமானார். அவருக்கு வயது 84. பிரணாப் முகர்ஜியின் மறைவை அடுத்து நேற்று முதல் 7 நாள் அரசுமுறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரணாப் முகர்ஜியின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று காலை வைக்கப்படும். இதையடுத்து இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் மதியம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரலாறு படைப்பதோடு வரலாறு படைக்கும் வகையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்கு ஏற்ப வாழ்ந்து நிரூபித்து காட்டியவர் பிரணாப் முகர்ஜி. அவரது வாழ்க்கை பயணத்தை தற்போது காணலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1935 டிசம்பர் 11ஆம் தேதி மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள மீரட்டில் சுதந்திர போராட்ட வீரர் கமாடா கிங்கார் முகர்ஜி, ராஜலட்சுமி முகர்ஜிக்கு மகனாக பிறந்த பிரணாப் முகர்ஜி கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் வரலாற்று பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார். இதனைத் தொடர்ந்து கல்கத்தாவில் உள்ள வித்யாநகர் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றி வந்த பிரணாப் முகர்ஜி 1969 அப்போதைய பாரத பிரதமர் இந்திரா காந்தியால் மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் சார்பில் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்தில் அவர் மாநிலங்களவை மூலமாகத்தான் பிரவேசித்தார். இருப்பினும் தன்னுடைய சிறப்பான அரசியல் செயல்பாடுகளால் காங்கிரஸ் தலைமைக்கு, குறிப்பாக இந்திரா காந்திக்கு, நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தார். இதனால் 1973 அவர் இந்திரா காந்தி அமைச்சரவையில் அமைச்சராகிவிட்டார். 1982 முதல் 1984 வரை நிதியமைச்சராகவும், 1980 முதல் 1985 வரை மாநிலங்களவை காங்கிரஸ் தலைவராகவும் பிரணாப் முகர்ஜி செயல்பட்டார். அவசர நிலை பிரகடனத்தின் போதும் பிரணாப் தீவிர அரசியலில்தான் இருந்தார். இந்திரா காந்தி மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைவராக ராஜீவ்காந்தி பொறுப்பேற்றதும் அவருக்கு எதிராக பிரணாப் முகர்ஜி போர்க்கொடி தூக்கினார். இதனால் ஏற்பட்ட அரசியல் பின்னடைவுகளை அடுத்து அவர் ராஷ்டிரிய சமாஜ்வாதி காங்கிரஸ் என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினார். 1989 ராஜீவ்காந்தியுடன் சமரசம் செய்து கொண்டு மீண்டும் காங்கிரசுடன் தனது கட்சியை இணைத்துக் கொண்டார். பின்னர் நரசிம்மராவ் பிரதமராக பதவியேற்ற பிறகு திட்டக்குழு துணைத் தலைவராகவும் பின்னர் வெளியுறவு அமைச்சராகவும் பணியாற்றினார். அதைத் தொடர்ந்து சோனியா காந்தியின் நம்பிக்கைக்குரிய தலைவராக பிரணாப் திகழ்ந்தார். 2004 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது அவர் மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார். அதே நேரத்தில் மன்மோகன் சிங் ஆட்சியில் அவர் இராணுவம், வெளியுறவு, நிதி உள்ளிட்ட அமைச்சக பொறுப்புகளை கவனித்தார். 2012 அவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு காங்கிரஸ் வேட்பாளராக வெற்றி பெற்றார். 5 ஆண்டுகள் அவர் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார். பாரத ரத்னா விருதும் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் அவருக்கு வழங்கப்பட்டது. அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லா கட்சியினருடனும் தோழமை பாராட்டும் குணமுடைய பிரணாப் முகர்ஜி தனது மகன் மற்றும் மகள்களுடன் வசித்து வந்த நிலையில் இம்மாதம் தொடக்கத்தில் அவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தில்லியில் உள்ள இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் கோமா நிலையில் இருந்தபடி நினைவு திரும்பாமலேயே உயிரிழந்துவிட்டார். அரசியலில் தாம் கடந்து வந்த பாதை மற்றும் நேர்மை, நாட்டுக்கு செய்த பணி இவற்றின் மூலம் இந்திய மக்களின் நெஞ்சங்களில் பிரணாப் முகர்ஜி என்றும் நிலைத்திருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.
Munal Kudirasa Talever Pranab Mukherjee Marevuku, Kudirasa Talever, Kudirasa Tunai Talever, Pradhamar, Tamilaga Mudhalamaichar Ullitta Talevargal, Irangal Therivithullanar. Nattin Sirantha Kudimaganai Ilandhu Vittathaga, Kudirasa Talever Ramnath Kovind, Irangal Therivithullar. Bharat Ratna Pranab Mukherjee, 50 Aandukalaga, Sirantha Makkal Sevai Aatriyavar Endrum, Tham Paniyaatriya Ovvoru Padaviyilum, Sirappana Seyalpaattai Velippaduthiyavar Endrum, Avar Veliyittulla Twitter Padivil Kooriyullar. குடியரசு தலைவராக பதவி வகித்த போதிலும் பொதுமக்களுடன் தொடர்ந்து இணைந்திருந்ததாகவும் குடியரசு தலைவர் மாளிகையை மக்கள் பார்வையிட அனுமதித்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். நாட்டின் மூத்த குடிமகனை இழந்துவிட்டதாகவும் சாமானியராக இருந்து கடின உழைப்பாலும் ஒழுக்கத்தாலும் அர்ப்பணிப்பாலும் அரசியலமைப்பின் உயர்ந்த பதவியில் அமர்ந்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். தாம் வகித்த ஒவ்வொரு பதவிக்கும் கௌரவத்தை தேடித் தந்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் வெங்கையா நாயுடு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றியவர் பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜி என பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் தேசப்பற்றுமிக்க மதிநுட்பம் வாய்ந்த பிரணாப் முகர்ஜி அனைத்து அரசியல் கட்சியினராலும் அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்பட்டவர் என குறிப்பிட்டுள்ளார். 2014 ஆண்டு தமக்கு பிரதமராக பதவி பிரமாணம் செய்து வைத்தது முதல் சிறந்த வழிகாட்டுதலும் ஆதரவு மற்றும் ஆசி வழங்கியவர் பிரணாப் முகர்ஜி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிரணாப் முகர்ஜியின் மறைவு சோகத்தை ஏற்படுத்துவதாகவும் பிரணாப் முகர்ஜி மிகுந்த திறமைசாலி என்றும் எத்தகைய பணியையும் செய்யக்கூடிய திறமை மிக்கவர் என்றும் கூறியுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாட்டு மக்களுடன் இணைந்து பிரணாப் முகர்ஜிக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார். அன்னாரது மறைவு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிறந்த சமூக சேவகரான பிரணாப் முகர்ஜி மறைந்த செய்தி மிகுந்த மனவேதனையை அளிப்பதாக தெலுங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். நமது நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் முன்னிறுத்தியவர் பிரணாப் முகர்ஜி என்று அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தான் வகித்த அனைத்து பதவிகளுக்கும் கௌரவத்தை தேடித் தந்தவர் பிரணாப் முகர்ஜி என்றும் சாதாரண மக்களுக்காக ஓய்வில்லாமல் உழைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டுக்காக அவர் அளித்த பங்களிப்பு என்றைக்கும் மறக்காது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சிறந்த ஆட்சியாளராகவும் கடின உழைப்பாளியாகவும் அனைவரிடமும் அன்புடன் பழகும் தன்மை கொண்டவராகவும் பிரணாப் முகர்ஜி இருந்ததாக தெரிவித்துள்ளார். அவரது மறைவு இந்தியாவுக்கே பேரிழப்பு என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். பிரணாப் முகர்ஜியின் மறைவை கேட்டு பேரதிர்ச்சிக்கு உள்ளானதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இயற்கைக்கு எதிரான போராட்டத்தில் வென்று காட்டுவார் என்று நாடு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த வேதனை மிகுந்த மறைவு செய்தி அடிமையானதை உலுக்குவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் வி நாராயணசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் எதிர்க்கட்சிகளை அரவணைத்து செல்பவர் என்று பிரணாப் முகர்ஜிக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது இறப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் நாராயணசாமி கூறியுள்ளார்.